ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரே போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனியோட வக்ர நிவர்த்தி அதோடய பலன்களை வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கோம். சரிங்களா, அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. பொதுவாகவே இந்த மீன ராசி என்பது வந்து வக்ர நிவர்த்தி பறித்து ஒரு மிகச்சிறப்பான பலனை செய்யறது. ஏன்னா விரயசனியாக வந்தார். சரிங்களா, உங்கள் ஜென்ம ராசிக்கு பிரேணா பாவத்தில் இருந்தார் சனி பகவான். வக்ரமாய் 11 போனார். அப்போது இந்த மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய அனைத்துமே கிடைக்காமல் போயிருக்கும். வக்ரம் போயிட்டுருக்கும். அப்போ வர வேண்டிய காசு, வர வேண்டிய பணம், வர வேண்டிய வருமானம், வர வேண்டிய ஒரு உதவி, இதெல்லாமே தட தாமதம் பட்டிருக்கும். சரிங்களா, அதனால் குரு வக்ரமாக இருந்தார். அதனால் கண்டிப்பாக உடல்நிலை சில பிரச்சனைகள், உடல்நிலை சார்ந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கண்டிருக்கு. கண்டிப்பாக வந்து முட்டி கால் முட்டிகள் தேய்மானம், முட்டி வலிக்கிறது, பாதச்சூடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த மீனாசினர்களுக்கு விதி ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி நல்லா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். சரிங்களா, அதே போல் பொதுவாகவே சொல்கிறேன், ஏழரை சனியாக இருந்தாலும் விரிய அதாவது அஷ்டமச்சனியாக இருந்தாலும் அர்த்தாஷ்டமச்சனியாக இருந்தாலும் கண்டாச்சனியாக இருந்தாலும் சரி, விதி ஜாதகத்தில் சனி பகவான் ஜென்ம ராசி, உங்களுடைய ஜென்ம லக்னங்கிறது உயிர், சந்திரங்கிறது உடல், அதான் ஜென்ம ராசி. அதுலேருந்து எத்தனை பாவத்தில் இருக்கார்னு பார்த்துக்குவோம். உபச்சன ஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10 போல் வந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் எந்த ஒரு சனி பாகம், ஏழரை சனியோ, அர்த்தாசம் சனியோ, கண்டகச்சனியோ, அஷ்டம சனியோ எதாக இருந்தாலும் பாதிக்க மாட்டார். நல்ல ஒரு அபரிதமான பலனை கொடுத்துவார் அந்த பாவம் வழியாக. அதே அவர் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் சுபகிரக தொடர்பின்றி மறைமுக ஸ்தானத்தில் இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு படிப்பிறனையும் அனுபவத்தையும் கொடுத்துருவார். அது ஒரு பாடமாக தான் உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் முன்னக்கூடிய பாடத்தை தான் கற்றுக் கொடுப்பார்களே, வேறொன்றும் பாதிக்க மாட்டார். சரிங்களா, அந்த வகையில் உங்களுக்கு பவனம் பார்த்து போகும்போது கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய தன லாபம், கிடைக்க வேண்டிய தன வரவு, கிடைக்க வேண்டிய அனைத்துமே வந்து கிடைக்காமல் போயிருக்கும். வக்ரம் அப்படின்னா என்னென்னா ஒரு மனிதன் இருக்கான் அப்படி, வக்ரம் அப்படின்னா ஒரு உச்சம், ஒரு மாற்றம். அப்போ என்ன ஆகும், நம்ம கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்து கிடைக்காமல் போகிறது. ஒரு உத்தியோகத்தில் இருந்துருப்போம் திடீர்னு வேலையில் போந்துடும், ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருப்போம் திடீர் நஷ்டம், எதை வச்சு ஆச்சுன்னே தெரியாது, ஏன் வேலை போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி விஷயம் தான் வக்ரம். அப்போ அந்த வக்ரம்ங்கிறது என்ன ஆகும், உங்களுக்கு சில பாதிப்புகளை தன லாபத்தை குறைச்சிருக்கும். ஆனால் இப்போ வக்ரம் பற்றி அவர் எப்போ வர்றார், ஐப்பசி 18 நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வக்ர நிவர்த்தி வர்றார். அப்போ அதுலேருந்து என்ன ஆகும், உங்களுக்கு மறுக விரயசனியாக வர்றார். அப்போ விரயச்சனிங்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விரயச்சனிங்கிறது ஒரு என்ன பண்ணிடணும் நீங்கள் விரைய செலவு. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இதில் வந்து நான் விரைய செலவு என்ன நான் அப்படின்னு விரையச்சனின்னு என்னென்னு சொல்கிறேன் பாஸ்ட் கேட்டுக்கங்க. அனைத்துலேயும் விரயம். அப்போது என்ன பண்ணணும், வெளிநாடு செல்லணும், வெளியூர் செல்லணும், அப்படி இல்லைனா மருத்துவமனை செலவு, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இடம் கண்ணி வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி செலவு, அப்படிலாம் சுப நிகழ்ச்சி. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், மீனராசி நண்பர்கள் பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு சுப நிகழ்ச்சி செஞ்சுருங்க வீட்டில். இல்லை ஒரு மண் மனையில் காசை போட்டுருங்க, இல்லை ஒரு இல்லை ஒரு ஒரு இடம் வாங்கி போடுங்க, இல்லை ஒரு ஒரு வீடு வாசை கட்டுங்க, இல்லை ஒரு வீட்டை காது ஊற்று காதுங்களாவது திரும்ப இது மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவமனை செலவோ உடல்லீதான பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். இதுதான் இவ்வளோ தான் பண்ணி தான் சிம்பிள். சரிங்களா, அப்போ இந்த இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இனிமேல் தீர்ந்துடும். ஏன்னா வக்கரமாகறனால உங்கள் எல்லாத்துலேயும் ஒரு முருகத்தை கொடுத்துருப்பார். குருவும் வந்து வக்கரமாக இருக்கார், அவர் மார்கழியில் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். இப்போ ராகுதி பயிற்சியிலையும் உங்களுக்கு வந்து ராகு வந்துட்டார் மீனத்துக்கு. அப்போ மீனத்தில் ராகு வரும்போது நான் பிரம்மாண்ட படுத்து கொடுப்பார். அப்போ ராகு குரு குரு வீட்டில் ராகு, அப்போ குரு சொல்கிறது தான் ராகு கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவார், பண விருத்தி அதிகப்படுத்தி கொடுப்பார். குரு ராகு சேர்க்கைங்கிறது ஒரு அபரிதமான சேர்க்கை, பணகாசு சேரக்கூடிய சேர்க்கை, பணமலை கொட்டும் சேர்க்கை. அப்போ குரு வீட்டில் ராகு, அப்போ என்ன நியாயப்படி தர்மப்படி என்ன பண்ணுவார், அந்த பணத்தினே வரவைப்பார். உங்களுக்கு வர வேண்டிய பணம், வர வேண்டிய காசு, வர வேண்டிய தொகை, வர வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதே போல் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா சனி பகவான் தான். காலையில் எழுந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதே போல் இயக்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் தான். நம்மளுடைய சனி பகவான்லாம் நம்ம இயங்கவே முடியாது, முடக்கி போட்டுருவார். ஒருத்தவங்க உடல் உழைப்பு செய்கிறாங்க, விவசாயம் பண்ணி செய்கிறாங்க, காணியெல்லாம் செய்கிறாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, மரம் வெட்டுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு சனிபவன் நல்லா இருப்பார். அதனால் அவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சனிபவன் நல்லா இல்லாமல் இருக்கவங்களுக்கு, அனிபவம் ஆதிக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு உடல் உழைப்பு செஞ்சாலும் முடியாமல் வந்துடும். அப்போ உடல் ஆரோக்கியமும் ஆயுளுக்கும் சொந்தக்காரன் சனி பகவான், தொழில்காரன் சனி பகவான், கர்மக்காரன் சனி பகவான், ஜீவனக்காரன் சனி பகவான், ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனி பகவான், பகவான்ற பட்டம் பெற பாக்கியமானவர், பாக்கியத்தை பெற்றவர் சனி பகவான். அப்போ இவ்வளவு செய்யக்கூடியவர்
நம்முடைய கர்மத்துக்கு ஏற்றார்பில் தயவு தாசமின்றி பலனை கொடுப்பார். அதை பாவமோ புண்ணியமோ போன பிறகு என்ன செஞ்சோமோ அது நம்ம பலனை கொடுப்பார். அதான் நீதியரசர்னு சொல்லுவோம், நீதிமான்னு சொல்லுவோம். அப்போது அவருடைய பலனில் வந்து எதுவும் தேவைச்சுன்னா பார்க்க மாட்டார், நியாயப்படி செயல்படுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜனன முதல் இறப்பு வர மூணு முறை வந்துடுறார். ஜனன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜன காலத்துலேருந்து 30 வயசு வரைக்கும் வரக்காது மங்குசனின்னு சொல்கிறோம், அதான் இளமை காலம். அதுக்கப்புறம் 30 வயசுலேருந்து 60 வரைக்கும் வரக்கூடியது பொங்குசனி, அதில் தான் வந்து கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் இதெல்லாம் நடக்கும் அந்த சனி பகவான். அப்புறம் 60 வயசுலேருந்து 120 வரைக்கும் தான் விரேச்சனி, மரணச்சனி சொல்லுவோம், ஆயில் மரணத்தை கொடுக்கக்கூடிய மோட்ச சனி. சரியா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம ஆயில் சார்ந்த விஷயத்தில் சனி பகவான் தான் வர்றார். ஏன்னா சனி பகவானுடைய அதிதேவதை யம தர்மன். அப்போ யம தர்மனுடைய அப்போ ஆயிலை வந்து யார் சனிபான் மூலமாக தான் பிடிக்க முடியும். அப்போ சனி பகவானம் ப்ளஸ் லக்னம் ப்ளஸ் லக்னாதிபதி இது மூணு வச்சு தான் நம்ம ஆயிலே ஒருத்தர் தீர்மானிக்க முடியும். சரிங்களா? அப்போ லக்ன லக்னாதிபதி பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சனிபான் நம்ம கணக்கு எடுக்காமல் ஆயிலை தீர்மானிக்க முடியாது. அப்போ ஒருத்தர் தொழில் விருத்தி ஆகணும், ஒருத்தருக்கு வந்து நல்ல வேளாட்கள் கிடைக்கணும் அப்படின்னா சனிபான் நல்லா இருக்கணும், அப்போ தான் விசுவாசமாக இருப்பாங்க. அதே போல் ஒரு மக்கள் தொடர்பு வேணும், பொதுஜன தொடர்பு வேணும், அரசியல் பெரிய ஆளாகணும், அதுக்கும் சனிபவன் நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுஜன மக்கள் தொடர்பு சனிபவன் தான். அப்போ சனிபவன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா மந்தக்காரன் சொல்லுவோம், ஒரு ராசிந்திரன் வந்து 2 வருஷம். அப்போ அவர் தான் இருக்க கிரகத்தில் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய யார், சனிபவான். அப்போ சனிபவனை எடுத்துக்க கணக்கில் எடுத்துக்காமல் நம்ம எந்த பண்ணு சொல்ல முடியாது. ராகுபான் 1.5 வருஷம் தான், குரு 1 வருஷம் தான், ஆனால் சனி மட்டும் 2 வருஷம். அப்போ சனிபவன் 2 வருஷம் வந்து என்ன பண்ணுவார், அவர் கண்ட்ரோல் தான், அவர் ஸ்லோவாக செய்வார் எல்லாத்தையுமே. சரிங்களா? அப்போ சனி பகவானுக்கு நம்ம முக்கியத்துவம் அதனால தான் வாழ்க்கையில் அதிகமாக கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தொழிலில் மேன்மடையணும், ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும், ஒரு அடிமட்ட ஊழியராக இருந்து நான் பல பொறுப்புக்கு வரணும், இதெல்லாமே சனி பகவானுடைய ஆதரவு வேணும். ஒரு கடலை ஊழியர் துப்புல தொழிலாளராக இருந்தாலும் சாக்கடை அழுறவங்க எல்லாமே சனி பகவான் தான். அவங்களுக்கு வந்து வலுவிலேருந்து சுப்பகர தொடர்பு பெற்று அந்த மாதிரி இருப்பாங்க. சிலவங்க சனி பகவான் உச்சமாக இருப்பார், அவர் சரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பத்தில் ஒரு ஊழியராக போயிருப்பாங்க, அப்புறம் சூப்பர்வைசர், மேனேஜர், அப்புறம் பார்ட்னர், முதலாளி. இந்த ரெஞ்சு உயர்த்து உள்ளதும் யார், சனி பகவான் தான். அப்போது சனி பகவான் தான் எதுக்கும் வைராக்கியத்துக்கும் வைராக்கியத்துக்கும் உடையவர், ரகசியத்துக்கும் உடையவர். யாருக்கெல்லாம் வந்து லக்னத்தில் சனி இருக்கோ அவங்க வந்து வைராக்கியம் முடித்தவங்க, மனசில் வந்து ரகசியம் வச்சுக்கக்கூடியவங்க, எதுவுமே அது அது வளர்ச்சிக்கு வாங்க முடியாது அவங்கள்ட்ட. அப்போ ஒரு மண்ணில் புதையல் இருக்குது, உங்கள் வீட்டில் புதையல் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறாங்க சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த பாவத்தில், அந்த உருவக்காரத்தை விட்டு ரகசியம் இருக்குது, அந்த உருவக்காரத்தை விட்டு உப்பு அந்த அந்த இடத்துல இருக்குது, அதை வச்சு தான் சொல்கிறது. சரிங்களா? அப்போ மண்ணு மன யோகக்காரன் இந்த சனி பகவான். செவ்வாய் எடுத்துக்கலாம், இருந்தாலும் மண் விவசாயம் பண்ணுறது, விவசாயம் மந்தமாக இருக்குது, அதுக்கு என்ன சனி பகவான் தான் விவசாயம் பண்ணலாம். அப்போ இனி இந்த மீனாசிரியர்களுக்கு விவசாயத்தில் மந்தமாக இருந்தால் விவசாயமே லாபம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல லாபம் கிடைக்கும். இந்த மீனாசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க, ஏன்னா விரேச்சனில் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போச்சுரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், திருமண சந்தோஷம் நடைபெறும், திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும், குடும்பத்தை ஒற்றுமை நிலவும், கணுமொழியே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும், சொந்த மதத்தில் இருந்த பிரச்சனை தீரும், அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனை தீரும், முயற்சிகளான வெற்றி ஆகும். சரிங்களா? உங்களோட தனித்திறமைகள் வெளிப்படும். ஏன்னா 3வது பாரம் 2வது பாரத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய வருமானத்தை வந்து பெரிய கொடுப்பார். சரிங்களா? அது மாதிரி இந்த லாடு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி சொல்லக்கூடிய யோகத்தை கொடுப்பாங்க, அங்கே போய்ட்டு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம்லாம் கிடைக்கும். 6வது பாவத்தை பார்க்குறார். அப்போ 6வது பாவம் வந்து உத்தியோகம், அதாவது உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து தீரும் இப்போ. சரிங்களா? இந்த ஐப்பசி மாட்டு கூட தீந்துடும். அதே போல் 10வது பாரியாக பாகிஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது இவ்வளோ இருந்து வந்தால் அந்த முடக்கமெல்லாம் முடங்கி கிடைக்க வேண்டிய தனவரவு, கிடைக்க வேண்டிய பண வரவு, அதில் இருந்த முடக்கமெல்லாம் தீர்ந்துடுங்க. உங்களுக்கு இனிமே வந்து தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது 10வது தொழில் மூலமாக லாபம் கிடச்சிடும் இனிமேல். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இட ஒரு காணி இடமாச்சும் வாங்குவீங்க, ஒரு 2 சென்டாச்சும் வாங்கி ஒரு பத்தனை பதிவு போடுற மாதிரி வரும். சரிங்களா? கண்டிப்பாக அது வந்து இந்த ஐப்பசி பாட்டு நடக்கிறோம். ஏன்னா சனி எல்லாமே போயிட்டார், வக்கரமாக இருக்கிறனால தான் ஒரு பிரச்சனை, உடல்ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை. இப்போ மனதில் தெளிவு வந்துடும், வைராக்கியம் பிறந்துடும், தெளிவான சிந்தனை இருப்பீங்க. யார் நம்பலாம், யார் நம்பக்கூடாது, யார் சொல்ல கேட்க நான் சொல்ல கேட்கக்கூடாது, யார் நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் ஒரு புரிதல் வந்துடும். அதே போல் உங்களுடைய உறவுக்காரங்களை யார் நல்லவங்க கெட்டவங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல் உங்களுக்கு இனிமேல் வந்து வரக்கூடிய அனைத்து காலங்களும் என்ன ஆகும், அனைத்துமே என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு
காலமாக அமையும். அதே போல் இந்த ஏழரச்சனையை ஆரம்பிக்க காலத்தில் கண்டிப்பாக அந்த எந்த ஏதாவது தெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை நடைப்பயணம் செருப்பு இல்லாமல் போகிறது அந்த மாதிரி மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பு கொடுக்க மாட்டார் சனி பகவான், சரிங்களா? அதே போல் உங்களால் முடிந்தால் உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கும் அனாதை அதாவது கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், அனாதை இல்லங்கள் இதுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். சனி பகவான் அதை விரும்புவார். அதே போல் காக்காக்களுக்கு உணவு வைங்க, காகத்துக்கு அதையும் விரும்புவார். அதே போல் இல்லாதவங்களுக்கு உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த செருப்பு தானம் செய்யுங்க. செருப்பு தானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உரியவர் சனி பகவான் தான். உங்களுக்கு எந்த பிரச்சனை வர மாட்டார். அதே போல் தொழிலில் லாபம் இல்லை, தொழில் நஷ்டமாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் நடத்தினேன் அதில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த அடிமட்ட ஊழியம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, துப்புரவு வேலை செய்கிறவங்க, சாக்காட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்கள உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழில் லாபம் கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், சரிங்களா? இதுதான் பரிகாரம், சரிங்களா? அதே போல் இந்த இனி வரும் வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே யோகமான காலமாக அமையும். ஏழரச்சனையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு விதிஜாதத்தை அமைச்சு தான் நம்ம சொல்ல முடியும். விதிஜாதத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான பலனை கொடுத்தே தீர்வார், அதிர்ஷ்டம் கொடுத்தே தீர்வார். அது மூலம் நல்ல ஒரு யோகமான இருக்கும். ஏப்பா விரேச்சனில் வெளிநாடு போவீங்க, நல்ல ஒரு அங்கே முன்மந்திரியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு வீரர் இருக்கார், கண்டிப்பாக கடை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். கடை கடந்து போவீங்க, அங்கே போய் ஒரு ஊழியராக செய்வீங்க, அங்கேயே ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் இந்த மாதிரி அளவுக்கு போய் பணம் இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார். அதனால் கண்டிப்பாக மீனாசி அன்புகளை ஐப்பசி பாண்டுக்கப்புறம் நீங்கள் எது முடியும் துணிஞ்சு எடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? குரு மட்டும் மார்கழியில் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார், சரிங்களா? அது வரைக்கும் சின்ன சின்ன உடல்நிலை பிரச்சனை வரும். அது இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆனப்பனா உடல்நிலை பிரச்சனை சரியாயிரும், சரிங்களா? அதனால் இந்த வகை ஐப்பசி பாண்டுக்கப்புறம் நீங்கள் கடல் கலந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே போல் எல்லா முயற்சிக்கும் உங்களுக்கு இந்த கைக்கூடி வரும். அந்த ஐப்பசி பாண்டுக்கப்புறம் இந்த வக்கர நிவர்த்தியானது மீனாசி என்பவர்களுக்கு ஒரு அபரிதமான பொருளாதாரத்தை ஏற்றத்தை கண்டிப்பாக தந்தே தீரும்.